டோமசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து நானுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலயமா சொல்லித்தரக்கூடிய மெத்தட்ஸ் மூலயமா ஒன் பை ஒன்னாக ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களுமே ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து டோமசல் அப்படின்னு சொல்லக்கூடிய குடியிருப்பு அல்லது ரெசிடென்ட் சர்டிபிகேட்டை வந்து ஆன்லைன்ல எப்படிப்பா அப்ளை பண்றது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க வந்து இந்த வீடியோ முழுமையா பார்த்ததுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நான் ஆன்லைன்ல உட்கார்ந்து அப்ளை பண்ற வரைக்கும் டைம்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா அப்படின்ற முதல் ப்ராப்ளமுமே, ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒருவேளை ஆன்லைன்ல உட்கார்ந்து இந்த மாதிரி சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணா கூட ப்ராசஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகவே மாட்டேங்குது, எக்கச்சக்கமா எரர் வந்துட்டு இருக்கு அப்படின்ற ப்ராப்ளமுமே இருந்தா கூட கண்டிப்பா நீங்க கவலையே படாதீங்க. நாங்க வந்து உங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த டோமசல் சர்டிபிகேட் ரெசிடென்ட் சர்டிபிகேட்டை வந்து அப்ளை பண்ணித்தர ரெடியா இருக்கும் ஒரு பெய்டு சர்வீஸ் மூலமா. ஸோ இந்த மாதிரி டோமசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல்லையே ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு எப்படிப்பா சென்ட் பண்ணுறது அந்த பெய்டு சர்வீஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட், அதை வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காண்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பா விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்களுமே நம்ம பெய்டு சர்வீஸ் மூலமா இந்த மாதிரி சர்டிபிகேட்டை வந்து ஈஸியாவே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் காமனா இந்த சர்டிபிகேட்டை வந்து எப்படிப்பா ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்ற விஷயம் வந்து நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஸோ ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முதல் ஸ்டெப் வந்து நார்மலாக கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டோமசல் சர்டிஃபிகேட் அப்படின்றத போடலாம், அல்லது வந்து கவர்மெண்ட் சைட் இருக்கு இல்லையா TNEGA அப்படின்றத வந்து டைப் பண்ணி உங்களுக்கு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இப்போ நான் பண்ணி காமிக்கக்கூடிய மாதிரி TNEGA அப்படின்றத டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா www.tnesevai.tn.government.in அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட் தானா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்களுமே உங்களுக்கு வரக்கூடிய லிங்க் மூலயமா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா TNEGA அப்படின்ற சைட்குள்ளே போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு இல்லையா அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா இந்த பேஜில் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் லாக்இன் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே கீழே வாங்க, கீழே வந்து ஃப்ரான்ச்சைஸ் லாகின் அண்டு சிட்டிசன் லாகின் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போங்க. நீங்கள் நார்மலாக ஓனாக பார்த்தீங்கன்னா நீங்களாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சிட்டிசன் லாகின்குள்ளே போய்க்கலாம். ஸோ சிட்டிசன் லாகின்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது பேஜையுமே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க, அதாவது உங்கள் லாகின் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த TNEGA அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து. நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறதுக்காண்டி உங்களோட ஃபுல் நேம், தாலுக்கா, இமெயில் ஐடி, லாகின் ஐடி, லாகின் ஐடி அப்படின்றது ஒரு யூனிக்கான ஐடியை வந்து நீங்கள் போட்டால் போதுமானது, அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி மெசேஜுமே வரும், அதை வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக சர்வீஸ்க்குள்ளே போயிடும். சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அதில் தான் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்ற சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் காட்டக்கூடிய பேஜில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் ஷோ ஆகும், மேலே வந்து 25 அப்படின்றத மாற்றிட்டிங்கன்னா கீழே வந்து REV116 ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற பேஜுக்குள்ள கொண்டு போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து லாகின் பண்ணுங்க அப்படின்றது கேட்கும். நீங்க கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே நீங்கள் ஆல்ரெடி கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்களா அப்படின்றது காட்டும். கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் கிரியேட் பண்ணாத பட்சத்தில் மேலே ரெஜிஸ்டர் கேன்னு இருக்கு இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணி ஆகணும். அப்படின்னா நீங்கள் புதுசாக கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காண்டி இப்போ நான் காட்டக்கூடிய மாதிரி இந்த பேஜ் வந்து நிற்கும். இந்த பேஜில் வந்து அவங்க கேட்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணணும். கேன் நம்பரை எப்படி ரெஜிஸ்டர் பண்றது,
அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலே நான் ஆல்ரெடி உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஃபார்மில் வந்து எல்லா டீட்டெயில்ஸையுமே ஒன் பை ஒன்னாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஃபில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுலேயுமே ஓடிபி ஜென்ரேட் ஆகும் உங்கள் மொபைல் நம்பருக்கு. ஸோ அதனால் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா திருப்பவும் உங்கள் லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேன் நம்பர் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா கிரியேட் பண்ணுங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின்மே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றத காட்டிட்டு என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றதுமே அப்ளிகேஷன் ஃபீ இருக்கு இல்லையா அதுவுமே பர்டிகுலராக எவ்வளோ அமௌண்ட்னு காமிப்பாங்க. நீங்க மேபி வந்து நம்மளோட பெய்டு சர்வீஸ் மூலமா இத வந்து அப்ளை பண்ண ஆசைப்படுறீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது தனி, அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்றது தனி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சோ நார்மலா நீங்க அப்ளை பண்ணும்போது ப்ரோசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா ரெசிடென்ட் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள வந்துருவீங்க. இதுல வந்து முக்கியமா அப்ளிகேஷன்ல வந்து என்னமா நேம் பயன்படுத்தி ரெசிடென்ஸ் அட்ரஸ் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா கிளியரா மெதுவா பார்த்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வாங்க. அதாவது ஸ்டேட், தாலுகா, ரெவன்யூ வில்லேஜ், ரிலீஜியன், ஜெண்டர் அப்படின்னு சொல்ற எல்லா விஷயமே தேவைப்படும், எல்லாமே மேனிட்ரி தான். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்பாங்க. இதுல வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்க எங்க இருந்தீங்க, என்ன அட்ரஸ்ல இருந்தீங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வந்து ஒரு அட்ரஸ் ஆட் பண்றீங்கன்னா இப்ப நான் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க 5 வருஷம் எங்க இருந்தீங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஆடுமே பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிக்கிட்டு நீங்க ரெசிடென்ட் சர்டிபிகேட் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த அட்ரஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ஆதார் கார்டு JPG ஃபைலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி ஆகணும். அது போக ஃபோட்டோ அண்டு செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்றது நான் மேலே பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும், அதில் சைன் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ ஃபோட்டோ, ஆதார் கார்டு அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து JPG ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும் ஓகேவா. ஸோ JPG அப்படின்றது மேக்ஸ் அண்ட் சைஸுமே வந்து இவங்க சொல்கிற KB கணக்கில் தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்னு போட்டுட்டு பேமெண்ட்டை கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பேமெண்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீன் இருந்துச்சு இல்லையா அதில் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்றத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் கேட்வேக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் பேமெண்ட்டுமே பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம பெய்டு சர்வீஸ் மூலமா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஃபீ அப்படின்றது தனி, நம்ம சர்வீஸ் சார்ஜ் அப்படின்றது தனி அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷனில் வந்து சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அப்படின்ற விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஸ்பெஷல் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்றத பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசிப்டை வந்து பிரிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவசரமாக வேணும் அப்படின்னா விஏஓ கிட்ட போய் சைனுமே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா 15 டேஸுக்குள்ளே உங்களுடைய பேஜ்லேயே ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த ரெசிடென்ஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.